பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட நலம் காக்க. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நமது நிகழ்ச்சி வழியா பேசிட்டு இருக்கோம். நலம் காக்க நிகழ்ச்சி மூலமாக இப்படிப்பட்ட குறைபாடுகள் நோய்கள் இருக்கா, இதற்கான அறிகுறிகள் இப்படி தென்பட்டா நிச்சயமா மருத்துவர்கிட்ட போகணுங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி இது தொடர்பான நிறைய விஷயங்களை பேச போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுடைய ஐயங்களையும் நேரலைக்கு வந்து கேள்விகளாக கேட்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நலம் காக்க நிகழ்ச்சி வழியா. அது ஹோமியோ கேர்ல சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இதுல இன்னைக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டி டாபிக் நீங்க எடுத்திருக்கீங்க. இன்ஃபர்டிலிட்டி அதுல மேல் தொடர்பாக நிறைய பேச போறீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். முதல்ல இன்ஃபர்டிலிட்டின்றதுக்கான காரணங்கள் பார்த்துடலாமா டாக்டர்? சரி, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது முதல்ல வந்து தமிழ்ல சொல்லணும்னா குழந்தையின்மை. ஸோ குழந்தையின்மை பத்தி தான் நம்ம இப்போ பேசுறோம். ஸோ குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள்னால தான் அது நடக்குது. ஸோ குழந்தையின்மை அப்படின்றது யாருக்கு சொல்லலாம்? கல்யாணமாகி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறக்கூடிய கப்புள்ஸ் வந்து ஒரு வருடம் ட்ரை பண்ண பிறகும் கூட குழந்தை பிறக்கலை அப்படின்னா, அவங்க வந்து மருத்துவ ஆலோசனைக்கோ மருத்துவர்கிட்ட அணுகிறதுக்கு வேண்டிய ஒரு கடமைக்கு அவங்க வந்து இருக்குது, அவங்களுக்கு அது வந்து அவசியம்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து குழந்தையின்மை, அதுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து குழந்தையின்மைக்கு வந்து வெறும் என்ன சொல்கிறது, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஃபீமேல் காசஸ், அதாவது பெண்களுக்கு மாத்திரம்தான் பங்கு இருக்குது, ஆண்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அளவே அது தவறு. ஆண்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது, அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்களுக்குரிய ப்ராப்ளம்ஸ், அதனால் வரக்கூடிய குழந்தையின்மை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோமா. ஓகே டாக்டர், இப்போ இவங்களுக்கு ஆண்களுக்குன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு நோய் இருந்து தான் இன்ஃபர்டிலிட்டின்றது வருமா, இல்லைனா என்னென்ன பிரச்சனைகளால் இன்ஃபர்டிலிட்டின்றத பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க ஆண்கள்? இப்போ குழந்தையின்மை அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு வரக்கூடிய குழந்தையின்மை எதனாலெல்லாம் வரும்? ஒன்று முக்கியமான ஒரு 100 ஆண்கள் வரும்போது முக்காவாசி பேர், நிறைய பேர் பாதிப்பு வர்றது வந்து தாம்பத்திய உறவில் எதனா பாதிப்பு வரும்போது தான் அது மாதிரி நடக்குது, சரிங்களா? அதாவது மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தன்மையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு வந்து அந்த அன்றாவிடம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் வந்து தள்ளப்படுறாங்க. ஏன் இது மாதிரி ஆகுது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன் குறைபாடு, ஓவர் ட்ரக் அப்யூஸ், அதாவது சில பேர் கஞ்சா மேரிஜுனா இது மாதிரி மருந்துகள் இல்லைன்னா ட்ரக்ஸ் மூலியமாக எடுத்துக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள்னாலையும் அது மாதிரி ஆகும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால்ஸ், இது எல்லாமே வந்து இது மாதிரி ஆணுக்குரிய பிரச்சனையை வந்து உண்டாக்குது, சரிங்களா? இம்பார்ட்டன்ஸின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குது. இது மாத்திரம் இல்லாமல் உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, அதனால் என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன், அதாவது பெண்ணுக்குரிய ஹார்மோன் வந்து ஆணுக்குள்ளே ஒரு சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த விருப்பத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகி அதனால் வந்து குழந்தையின்மை வந்து உண்டாகுது. ஏன்னா முக்காவாசி பேர் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் சம்பந்தமான சில பாதிப்புகள்னால தான் இது மாதிரி நடக்கிறது. ஸோ அது சரியாச்சுனாவே நிறைய பேருக்கு சரியாகுது. ஸோ நாங்கள் நிறைய தம்பதிகள் கிட்ட நாங்கள் கேட்கும் போது அவங்களே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, என்ன டாக்டர்ஸ் இப்படி பேசுகிறாங்க. இல்லை, அளவே அது தவறு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 100 ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் குழந்தையின்மை வந்து முடியுது. ஸோ இதை சரி பண்ணாவே நிறைய பேருக்கு வந்து தாராளமாக சரியாயிடுது. ஓகே, எப்போ டாக்டர் அவங்க இன்ஃபர்டிலிட்டிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க? இந்த எப்போ அவங்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குங்கிறது இப்படி அவங்க அறிஞ்சுக்கிறது? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கல்யாணமாகி ஒரு வருடம் வரைக்கும் குழந்தைக்கோசம் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை தள்ளி போடல, குழந்தைக்கோசம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் குழந்தை இன்னும் பிறக்கல் அப்படின்னு இருந்து கண்டிப்பாக வந்து மருத்துவ ஆலோசனை எடுக்கணும், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு இதுதான், நம்ம வந்து தாம்பத்திய உறவுல எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பார்க்குறோம். சரி, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள். சில பேருக்கு வந்து விந்தணுக்கள் வந்து நார்மலாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கையில் வந்து குறைபாடு வரும். அது பேர் வந்து ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்தணுக்கள் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. இப்போ உலக சுகாதாரத்துறை இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா 15 மில்லியன் இருந்த போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் ஹாட் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மில்லியன்ஸ் இருந்தால் நல்லது.
ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 40 to 60 மில்லியன்ஸ் இருந்தால் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய அமையுது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை, அதாவது ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுப்போம், அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஓகே, ஒரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், டாக்டர் பேசலாம். ஆ, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, வணக்கம். சார், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சார். சொல்லுங்கம்மா. ஒன்றும் குழந்தை இல்லை சார். ஆ, அது வீட்டுக்காரங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க, விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு. சரிங்கம்மா. அதனால ஐயூஇ பண்ணிக்கிட்டு 7 ட்ரிப் ஐயூஇ பண்ணாங்க சார். சரிம்மா. சவுண்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதுதான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா. முக்காவாசி பேருக்கு முக்கியமான காரணம் என்ன அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய உறவில் வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இது மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே அடிக்கலம் ஆகுது. அதே மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கும் இருக்குது. ஸோ எண்ணிக்கை நல்லா இருக்குது, ஆனால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாததுனால குழந்தையின்மைக்கு உண்டாகிறீங்க. சரி, ஐயூஐ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான்மா, ஐயூஐன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண ரீதியாக ரொம்ப செலவாகும், ரெண்டாவது உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பில் உண்டாக்கப்படுவீங்க. ஹோமியோபதியில் அப்படி கிடையாதுமா. கண்டிப்பாக உங்கள் கணவரை வந்து ஹோமியோபதி சிகிச்சைக்கு வர சொல்லுங்கள். மெயின் சில ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸுக்கான உரிய மருந்துகள் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எதனா கவுன்சிலிங், அவங்களுக்கு எதனா பயம் இருக்குது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கவுன்சிலிங் கொடுத்தோம், அதை சரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பூர்த்தியாக இந்த பிரச்சனையை வந்து விளக்க முடியுமா? ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் நேரடியாக எங்கள் கிளினிக்ஸ் இருக்குது, எங்கள் கிளினிக்கு வந்து பாருங்கம்மா. ஓகே, நன்றிம்மா. உங்களுக்கு நல்ல பிறகு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி தொடர்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க சார். பேர் வந்து சதீஷ்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க சதீஷ்? சதீஷ் குளத்தூர் மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க. சொல்லுங்க சார். மேடம், உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க சார், டாக்டர் நான் பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க. டாக்டர், மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க. இப்போ போன 2 நாளுக்கு முன்னாடி தான் போய் ஐயூஏ பண்ணிட்டு வந்தேங்க. சரி. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்து ஐயூஏ பண்ணுங்க மேடம். சார், பண்ணுங்க சார். ஓகே, எப்படிங்க சார் அது? ஒரு டைம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். சி, ஐயூஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆண்களுக்கு வந்து எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து விருப்பத்தன்மை அது மாதிரி போதுமான அளவுக்கு இல்லாதனால, உடல் உறவு ஈடுபட முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ஸை வெளியில் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஐயூஐ, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சக்ஸஸ் ரேட், அதாவது 100 பேருக்கு பண்ண இதை வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இயற்கையாக அதை பார்த்தீங்கன்னா இதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா ஸ்பெர்ம்ஸில் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதோட மோட்டிலிட்டி எப்படி இருக்குது, அதோட மார்ஃபாலஜி, அதாவது அதோட அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியும். ஐயூஐயில் வந்து இந்த மார்ஃபாலஜி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவு, அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா இருக்கிறது தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐயூஐ இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமே உங்களுக்கு தீர்வு வந்து கொடுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்கா, அதை வந்து மருந்துகள் மூலியமாக நிதானமாக கொஞ்சம் சரி பண்ணிடுறது, கவுன்சிலிங் கொடுத்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ தட் இமீடியட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்ச பிறகு கூட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஐயூஐ பண்ணியிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கள், அந்த ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் இன்செமினேஷன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி சார். உங்களுக்கு நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க சார். தினேஷ் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நம்மதுலந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த காதுக்கு ரைட் சைட் காதுக்கு பின்னாடி லைட்டா ஒரு சின்ன கட்டி மாதிரி லைட்டா வந்திருக்குங்க சார், ஆனா அது வலிக்கல. இது வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சு. சரி, 4 வீக்ஸ் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப இதுதான் இன்ஃபெக்ஷன்னால இந்த இடம் வீங்கிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அது 4 வாரத்தில் சரியாயிருன்னு சொன்னாங்கன்னா சரியாகலை, அதான் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது காதுக்கு பின்னாடி மாஸ்டாய்ட் போனுன்னு ஒன்று இருக்கும் சார், அதுதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சில பேருக்கு வீங்கும், மாஸ்டாய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். அது வந்து உங்களுக்கு வெறும் சாதா இன்ஃபெக்ஷனாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி, சைனஸ் அது சம்பந்தமான உபாதைகள்னால இது மாதிரியும் நடக்கும். அது மாதிரி எதனா இருக்கா? இல்லைங்க சார், அலர்ஜி சைனஸ் இது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் உங்களுக்கு டஸ்ட் பட்ட தும்பல் வர்றது அது மாதிரி எதுனா?
இல்லைங்க சார், இது எனக்கு சொல்லப்போனா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. வந்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உள்ள இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் டீப்பராக இருக்கும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டே வாங்க. சப்போஸ் அதுலேயும் சரியாகலை, ஹோமியோபதிக்கு வாங்க. ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம காரணங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். குழந்தையின்மைக்கான இதில் வந்து பெண்களுக்கும் ஒரு சதவீதம் பங்கு இருக்கு இல்லையா, நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நீங்கள் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சாந்தி மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஓகே சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆ, ஃபஸ்ட்டு பேபி அபாஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அபாஷனாயி இன்னும் கன்சியாவே ஆகல, ஃபர்ஸ்ட்டு மட்டும்தானே, அதுக்கப்புறம் ஆகலை. டேப்லெட்டு போட்டும் நிற்கவே இல்லை. சரிம்மா. அது ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா. அப்புறம் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி. 35 ஏஜ் ஆச்சு. 35 இயர்ஸ் ஆகிருக்கு. சரிங்கம்மா. 35 ஏஜ் ஆகிருக்கு. அதுதான் என் உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்கலாம். சரி, எந்த ஹார்மோன் குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆணுக்கா பெண்ணுக்கா? சம பங்கு உரிய ரீசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா, இல்லைனா வந்து அந்த மோட்டிலிட்டி குறைஞ்சிருக்கா, எதனால இது குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். மார்ஃபாலஜி குறைஞ்சிருந்தா என்ன ஆகும்னா கன்சீவ் ஆவாங்க, பட் அபார்ஷன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் குறைபாடுனால, எல்எஸ், எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், இது மாதிரி ஹார்மோன்ஸ் குறைபாடுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக ரெகுலராக இருக்காது, மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றது வந்து கரெக்டாக இருக்காது, அந்த கரு முட்டை வளர்ச்சி அது வந்து அது வந்து வெடிச்சு அது எக் ரப்சர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் குழந்தையின்மை இருக்குது. ப்ளஸ் ஒரு வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா இருக்கா, டார்ச் பேனல் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கம்மா, எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது, சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கமோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள், வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஆனால் வரும்போது முழுமையான எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு உரிய டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இது வந்து சக்ஸஸ் ஆகும்மா, பயப்பட வேண்டாம். நிறைய சரி, இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உரிய தீர்வு ஹோமியோபதியில் இருக்குது. நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா குளித்த உடனே வந்து உள்ளாடைகள் போட்டுக்கிறதோ தலை சீவிறதோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. வெயிலில் கொஞ்ச நேரம் அந்த இது அந்த ஈரப்பதம் வந்து போகணும், சரிங்களா? இது மாதிரி பண்ணுங்கள். மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில், இயற்கையாகவே இதை வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஃபங்கல், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், அதுதான் மெயினாக முக்கியமான காரணம். என்னென்னா தலை குளிச்சுட்டு உடனே வந்து முடிவு செய்வது தான் முக்கியமான காரணம், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. என்னோட பேர் முத்து மேம். எங்க இருந்து பேசுறீங்க முத்து? சென்னையில பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. அடிக்கடி சார், ஆக்சுவலா வந்து என்னன்னா நான் வந்து காலில் மோஷன் போனா எழுந்து போது இந்த கால் ரெண்டு மரத்து போயிருந்தேன், அடிக்கடி அதே மரத்து போயிருந்த என்னோட உடம்பு, அடிக்கடி காலு கை. நிறைய செக்அப்ல எதுவும் பண்ணல. அதுதான் தவறாச்சே, அது மாதிரி பண்ணாம ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போய் பாருங்க மினிமம், அட்லீஸ்ட் அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து ரத்த ஓட்டத்தை சம்மந்தம் பிரச்சனைகளா, நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனைகளா, இல்லைன்னா உடம்பு ரீதியா அது மாதிரி சுகர் இது மாதிரி வேற எதனா பிரச்சனையான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த உரிய சிகிச்சை எடுக்கும் போது இது வந்து சரியாகும். அப்புறம் என்ன சார், அந்த மோஷன் போட்டு எழுந்திருக்கும் போது மயக்கமா வருது சார் எனக்கு. நான் அதுதான் சொல்றேன் சார், நீங்க பக்கத்துல இருக்க ஒரு உரிய டாக்டர் கிட்டே போய் பாருங்க, இல்ல எங்க பிரான்ச்சஸ்ல வந்து பாக்கணும்னாலும் வந்து பார்க்கலாம், உரிய சிகிச்சை வந்து நல்லபடியா இருக்கு. ஓகே சார். ஓகே சார், வாங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தையின்மை பிரச்சனை வராம இருக்காது. ஆனா எல்லா ஸ்கேனு என்னென்னலாம் எடுத்து பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் குழந்தை இன்மைன்னு வர்றாங்களே டாக்டர், அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்?
இப்போ குழந்தையின்மை அப்படின்றது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி சில பேர் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான பிரச்சனைகளே இருக்காது, ஆனாலும் குழந்தையின்மை அப்படின்றது அமையும். அதுக்கும் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடிஸ் இருக்கா, இல்லைனா வந்து தைராய்டு ப்ரொஃபைலில் எதனா மாற்றங்கள் இருக்கா, இதெல்லாம் கூட பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி சில பேருக்கு இது மாதிரி ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் காலம்தான் பதில் சொல்லும். கொஞ்சம் நேரம் நிதானமாக இருந்து அந்த ஆன்சைட்டிலாம் குறைச்சிக்கிட்ட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஓகே, நம்ம தொடர்ந்து இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஓகே, நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலம்தான் பதில் சொல்லணும்னு காத்திருக்காங்க. அது வந்து இப்போ 35 வயது 40 வயது ஆன பிறகு நம்ம திருப்பி ட்ரீட்மெண்ட்னு வந்து அது பலனளிக்குமா? இல்லை, கண்டிப்பாம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பிரச்சனை இருக்குது அதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து குழந்தையின்மை வந்து எதனா காரணங்கள்னால அமைதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இல்லை, காரணங்கள் எந்த காரணமே இல்லை அப்படின் இருக்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆன்சைட்டி தான் இருக்கக்கூடாது. ஆன்சைட்டி அதாவது எதிர்பார்ப்பு, அந்த ரொம்ப அடுத்த வருடம் 2 வருடம் அது மாதிரி இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளுக்குரிய மருத்துவம் எடுத்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த பயத்தோட ஒரு ஆன்சைட்டியோட எதிர்பார்த்துட்டு இருந்த என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் உடம்புல அதிகமாக இருக்கும். அதே வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ என்ன சொல்லுவோம்னா, இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் உரிய சிகிச்சை இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்ப மாட்டோம். ஏன்னா அப்படி சொல்லிட்டாவே அவங்களுக்கு வந்து என்னென்னா, டாக்டர் வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, உரிய சிகிச்சை இருக்குது. என்ன பண்ணுவோன்னா, ஸ்லோவாக கவுன்சிலிங் கொடுப்போம். எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றது பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம். அதுக்குரிய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டே வரும்போது நிறைய பேருக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்து சக்ஸஸ் ஆன கேசஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, நிறைய இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி, பேர் சொல்லுங்க. என் பேர் ராதா பேசுறேங்க. ராதா, எங்க இருந்து பேசுறீங்க? வாணியம்பட்டில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே மேடம், சொல்லுங்கம்மா. என் பேர் ராதாங்க சார். சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு 40 இயர்ஸ் ஆகுதுங்க. சரிம்மா. எனக்கு 32. ஆ, இப்போதான் 3 மந்த்ஸா சுகருங்க சார் எனக்கு. சரிம்மா. அவருக்கு 7 மந்த்தா சுகர் ஆல்ரெடி. ஓகே. இப்ப குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒலிகோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்கம்மா. சொல்லுங்க. என்னங்க சார்? ஒலிகோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க, எண்ணிக்கை குறைபாடு. ஓகேங்க சார். அதுக்கு என்னங்க சார் ட்ரீட்மெண்ட்? உங்க இது ஹோமியோ கேர்ல இருக்குங்களா? ஹோமியோ கேர்ல கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குமா? நிறைய பேர் இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து இதை எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடம்பு ரீதியான பிரச்சனையை மாத்திரம் பார்க்காம மன ரீதியான பிரச்சனையை அவங்க ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் விளக்கி, அடுத்தது என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிடணும், அந்த இயற்கை உணவு முறைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லது அதுலேயும் எல்லாமே சொல்லி, லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் சிலதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் மருந்துகள் மூலயமா கொஞ்சம் நிதானமாகவே சரி பண்ணும்போது சரியாயிடும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் எண்ணிக்கை சரியான பிறகு குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம்மா. சென்னையில் பிரான்ச்சஸ் இருக்கு, வாணியம்பாதின்னு சொன்னீங்க, சென்னையில் பிரான்ச்சஸ் இருக்கு, வந்து பாருங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. உஷா ராணி, கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. 12 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து, ஒரு குழந்தை பிறந்து இறந்துச்சு மேடம், 8 மாசம் அவரு இறந்து. அதெல்லாம் புரிஞ்சிச்சுமா? அந்த ஹார்மோன் பேர் சொல்லுங்க. அது பால் சுரப்பு, பால் சுரப்பு, அந்த ப்ரோலாக்டின், ப்ரோலாக்டின் ஹார்மோன். சொல்லுங்கம்மா. அந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா, குழந்தை பிறக்கிறது வந்து தள்ளி போகுமா? ஏன்னா வந்து மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குமா? இதுக்கு உரிய சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கரெக்டான சிகிச்சை எடுத்துகிட்டே வாங்க. ஹோமியோபதியில் இதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்குமா? நல்லபடியாக சரி பண்ணலாம். நேரடியாக வந்து நீங்கள் ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னலுக்கு இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிசியோடு இதன் மூலமாக பிரச்சனைகள் வர மாதிரி, ஆண்களுக்கு என்னென்னலாம் முக்கியமான தடைகளாக இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஒரு நேரத்தை தொடர்ந்து டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. குமரேசன். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஓகே,
வணக்கம் சார், சொல்லுங்க. சார் என் பேர் குமரேசன். சொல்லுங்க சார். சார் 1 year ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஆ இன்னும் வந்து ப்ரெசன்ட் ஆகல என் ஒய்ஃபு. ம், புரியுது. நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னங்க சார்? குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ ஆமாம் சார். உடலுறவுலாம் நல்லா வச்சுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சரி, இருந்தாலும் இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னா கண்டிப்பாக உரிய டெஸ்ட் எடுக்கணும் சார். உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கா, இல்லை உங்கள் மனைவிக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற டெஸ்ட் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது விந்த நுக்கள் எப்படி இருக்குது, செமன் அனாலிசிஸ் எழுதிக்கோங்க. செமன், SEMEN அனாலிசிஸ், செமன் அனாலிசிஸ், அந்த டெஸ்ட்டு மாத்திரம் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான உரிய சிகிச்சை கொடுக்க முடியும். ஹோமியோபதியில் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி சரி பண்ண முடியும். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மருந்துகள் மூலியமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. உடனடியாக செயற்கை முறையில் கருத்துரைப்புக்கு தான் போக சொல்லுவாங்க. ஹோமியோபதியில் அப்படி அவசியம் இல்லை, இயற்கையாகவே இன்க்ரீஸ் பண்ணி சரி பண்ணலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் சார். ஓகே, நன்றி. உங்களினாலே பக்கம் இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம், மதுரையிலேருந்து பேசுகிறேன், ராமச்சந்திரன். என்ன நல்லது, உங்களுடைய கேள்வியில் டாக்டர்கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் சார், இந்த தலை ரெண்டு பக்கம் விண்ணு வலிச்சிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முத. சரி, வலிச்சனு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அது என்ன, ஏதாவது ஒரு மனநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. சரி, இப்போ 2 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு ஒரு இடது கால் மட்டும் மரத்து போன மாதிரி அப்பப்ப வருது. என்னால மாத்திரை சாப்பிட்டதுனால, மாத்திரை சாப்பிட்டதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும் சார். ஏன்னா மாத்திரை சாப்பிடும் போது உங்களுக்கு தூக்கமின்மை, தூக்கமுக்கான மாத்திரைகள் கொடுப்பாங்க, மூட் டிஸார்டருக்கான மாத்திரைகள் கொடுப்பாங்க. அது நரம்பு ரீதியாக அது பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு. இது இன்னமும் அது மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக ஹோமியோபதிக்கு அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஹோமியோபதியில் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்லவே தீர்வு இருக்குது, பாதிப்பு இல்லாத தீர்வுகள் நிறைய இருக்குது. எங்கள் பிரான்ச் மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் மதுரையில் போய் பார்க்கலாம். நன்றி. உங்களின் நடப்பு கீழே வர ஸ்க்ராலிங் விளக்கத்தில் பிரான்ச்சோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை கலைப்பில் ஏற்படுத்தி சிகிச்சை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் மர்சி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, ஆ டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. இன்னும் 1 month இருக்கு மேரேஜ் ஆகி. சரிம்மா. இன்னும் கன்சீவ் ஆகல, பிரெக்னன்ட் ஆகல. டாக்டர் கிட்ட செக்அப்லாம் பண்ணியாச்சு, பண்ணிட்டா நார்மல். தென் ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ நார்மல் ஸ்டேட்ல தான் இருக்கு. 2 point something எல்ஸ் தான் இருக்கு இப்ப. இதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதுதான் சொல்றது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து அந்த அவசரப்படுறது தான் வந்து நோயாமையுது. அதாவது அந்த ஆன்சைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து நோயாமையுது. உங்களுக்கு மாத்திரம் டெஸ்ட் பண்ண பத்தாதுமா, உங்க கணவருக்கும் டெஸ்ட் பண்ணணும். அவருக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதும் பார்க்கணும்மா. அவருக்கு எதனா பிரச்சனைகள் வந்து அந்த உரிய இந்த டைம் பீரியட்ல, உங்களுக்கு சரியான டைம் பீரியட்லேயே அவருக்கும் கொஞ்சம் சரியாயிடுச்சா ரொம்ப நல்லது. இல்லை அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு ஆண்களுக்கு டாக்டர், இப்போ டயபெட்டிக், தைராய்டு இதனால கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆண்களுக்கு வந்து மெயினாக வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமையுது இப்போல்லாம். ஏன்னா வந்து இன்க்ரீஸ்டு பிளட் சுகர் லெவல்ஸ் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறவை வந்து ரொம்ப பாதிக்குது, சரிங்களா? ஸோ அது மாதிரி பாதிக்கும் போது ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்னேன்ல, குழந்தையின்மைக்கு 100 பேர் எடுத்துக்கிட்டோமோ அதில் 3/4 பேர் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவான குறைபாடுகள் தான் நிறைய பிரச்சனை வருது. அதில் சுகர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து அமையுது, சரிங்களா? ஸோ சுகர் ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகரில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நரம்பு ரீதியான பாதிப்பு வரலாம். ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன், அதாவது விந்தணுக்கள் வெளியில் வர்றது பதில் உள்ளே சில நேரத்தில் போயிடும் திருப்பியும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுகரில் பார்க்க முடியும். அதனாலேயும் நிறைய பேருக்கு குழந்தையின்மை அமையும். ஸோ குழந்தையின்மை அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதில் வந்து மருத்துவ ஆலோசனை அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உரிய மருத்துவ ஆலோசனை தான் வந்து குழந்தையின்மையை தீர்க்க முடியும். டெஸ்ட்டோ மருந்துகளோ ரொம்ப முக்கியம் கிடையாது, உரிய மருத்துவ ஆலோசனை. அதாவது அந்த மருத்துவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் எல்லா பாதிப்பு பற்றியும் கேட்டு அவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் வந்து கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் அதுக்கான உரிய சிகிச்சை எடுத்து சரி பண்ணணும். இது வந்து ஹோமியோ கேரில் நல்லபடியாக பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு அதனாலேயே நிறைய சக்ஸஸ் ரேட் வந்து கூட இருக்குது.
ஓகே, நன்றி உங்களுக்கு டாக்டர். இப்போ மேல்ஸுக்கு நீங்கள் காரணங்கள் சொன்னீங்க இல்லையா டாக்டர், இதில் வந்து ஃபுட்டுங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது? ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரக் அடிக்டடாக இருக்கட்டும், இந்த குழந்தையின் வைக்க எந்த அளவுக்கு ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது? கண்டிப்பாக, ஏன்னா நிறைய மருத்துவ சிகிச்சையை வந்து இதை வந்து விட்டுடுறாங்க. அதாவது அவங்க லைஃப் ஸ்டைல் முறை எப்படி இருக்குது, அவங்க உணவு முறை எப்படி இருக்குது, இதை வந்து பார்க்காம விட்டுட்டு வெறும் மருந்துகள் மாத்திரம் கொடுத்துட்டு சரி பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு சரியாகலை அப்படின்னா உடனே வந்து செயற்கை முறைக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வணிக ரீதியாக அந்த அந்த நிறுவனத்துக்கு நல்லது அப்படின்றதோட பேஷண்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான நல்லது கொடுக்கறது கிடையாது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு உண்மையாக நல்லது கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மருந்துகள் மாத்திரம் இல்லாமல் அவங்க உடல் அவங்க உணவு முறை மாற்றங்கள் அவங்க வாழ்க்கை முறை மாற்றங்களை பற்றி போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும் குழந்தையின்மை கப்பிள்ஸ்க்கு. அதாவது அவங்க என்ன பிரச்சனைகள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நெட்டில் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு உண்டையான உணவு முறைகள் மாற்றங்கள் கொண்டு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தையின்மை தீர்க்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா விந்தணுக்கள் எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி அதிகமாக எடுத்தால் இன்க்ரீஸ் ஆகும், விட்டமின் டி அதிகமாக எடுத்தால் இன்க்ரீஸ் ஆகும், மில்க் வகைகள் உணவுகள் எடுத்தால் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அவங்களுக்கு தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாம்பத்திய உறவுகள் மேம்படுத்துறதுக்கான உணவு கணிகள் என்னென்ன அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ எப்போவுமே வந்து டயட் அப்படின்றதும் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எப்படி ஒரு நோய்க்கு வந்து ஒரு ஒரு மருந்து அப்படின்னு கிடையாது. ஏன் நிறைய மருந்துகள் தேவைப்படுதுன்னா ஒரே நோயாக இருந்தாலும் ஒரு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அந்த நோயோட வெளிப்பாடு வந்து வேற வேற மாதிரி காமிக்குது. அதுக்குரியான மருந்துகள் வந்து வேற வேற மாதிரி தான் கொடுத்தா ஆகணும். அதே மாதிரி உணவு முறையும் மாற்றி தான் சொல்லி ஆகணும். அவங்க உடல் முறைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலைக்கு செய்கிற வேலை எந்த வேலைக்கு செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உணவு முறை இருந்தால் அது இன்னும் சிறப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நேர் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம், நான் அமுதா. எங்க இருந்து பேசுறீங்க அமிர்தா? சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சரி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். ஓகேம்மா. இந்த இது ஃபைபர் கட்டிடுறதுன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. சரிம்மா. அப்புறம் இந்த இது அடிக்கடி ஜீரணிக்க மாட்டேங்குது. சரி, அதனால குழந்தை தங்குறது லேட் ஆகுமா? இல்லை, ஜீரணமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருந்தது அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நல்லது. அடுத்தது வேறு எதுனா எதுனா அந்த ஃபைப்ராய்டு வருதுன்னா அதுக்கு அது வந்து சில ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள்னால அது வரும். அது மாதிரி இன்னும் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் கணவருக்கும் எதனா பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா? ஓகே, உங்களுக்கு எல்லாமே நார்மலா? ஓகே, உங்களுக்கான உரிய அந்த மருத்துவ சான்றிதழ் அது நீங்கள் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டி எங்கள் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள். எங்கள் பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு தெரியும்ல? ஸோ எங்கள் பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கான உரிய சிகிச்சை கொடுத்து இதை சரி பண்ணலாமா? ஏன்னா நாங்கள் ஃபோனில் நான் இப்போ எல்லாமே கேட்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, அந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் to 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் to 1 மணி நேரம் வந்து இருந்து நிதானமாக உங்கள் கேஸில் என்ன பாதிப்பு இருக்குன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அதுக்குரிய மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்று நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? கலாவதிங்க. கலாவதிமா, உங்க வீட்டுல டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. டாக்டர் சொல்ற அட்வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு கேட்காது, நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைங்கம்மா. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஆ, டிவி சவுண்ட குறைங்கம்மா. ஓகே, குறைச்சிட்டீங்களா? ஓகே, கிடைச்ச வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும். டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, ஒரு வாரமா வயிறு கனமா இருக்குன்றாங்க. அம்மா, சரி, அது எதனாலன்னு கேக்குறாங்க. சரி, நீங்க போனை வச்சிருங்க. கல்லாட்டா இருக்கு. நீங்க போனை வச்சிருங்க, நான் சொல்றேன்மா. ஆ, சரி. இப்போ வயிறு கொஞ்சம் கனமா இருக்கு அப்படின்னா அடிவயிறா மேல் வயிறான்னு பார்க்கணும். அடி மேல் வயிறு அப்படின்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள், அதாவது வயிறு எரிச்சல் இல்லைன்னா கேஸ் அதிகமா ஃபார்ம் ஆகுறது, இது மாதிரி எதனா இருக்கும். அடிவயிறு இருந்தால் எதனா உங்களுக்கு மாதவிடாயில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயதானவங்களுக்கு வந்து உள்ள கட்டிகள் ஃபார்ம் ஆகும், அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இது மாதிரி ஆகும். இல்லைன்னா எதனா அடைப்பு இருக்கு, மோஷன் போறதுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி இருந்தாலும் கனமா இருக்கும். ஸோ என்னன்றது முழுமையா பார்த்தா தான் சரி பண்ண முடியும். நீங்க நேர் பக்கத்தில் இருக்க மருத்துவரோ இல்லை எங்கள் பிரான்ச்சுக்கோ போய் பாருங்க.
ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. கீழே வர நம்பர்ஸுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்திங்கன்னா பிரான்ச்சஸ் எதுவும் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, சிஜி போயிட்டுக்கலாம். இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராஜபாளையம் பக்கத்துல இருந்து அழைக்கிறேன் மேடம். என் பேர் பத்மா. ஓகே, டாக்டர் பேர், டாக்டர் பேசுங்க, சொல்லுங்கம்மா. நான் சார் ஒரு டவுட் சார், 2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து 6 மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். திருப்பி வந்து பார்க்கும்போது 5 ஒரு 2 மாசம் கேப் வந்து திருப்பி பார்க்கும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக பார்க்கும்போது, திருப்பி வந்து பார்க்கும்போது கிரிப்டோசோஸ்பெர்மியான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருக்காங்க சார். என்ன அர்த்தம் தெரியல. என்னம்மா என்னம்மா, கொஞ்சம் மெல்லமா பேசுங்க. எக்கோ அடிக்குது. கிரிப்டோசோஸ்பெர்மியான்னு டிக் பண்ணிருக்காங்க. சரி சரி, அது டிக் பண்ணிருக்காங்க. அப்புறம் எனக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோமா இருக்கு? ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அவங்க கொடுக்கல சார், அகேஷன் ஸ்லக்கி ஸ்பெர்ம்ஸ் ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா, மூமெண்ட் சரியில்லாத ஒரு டிஸார்டர் தான் அது. மூமெண்ட் வந்து கரெக்டாக இல்லை, அதாவது ஸ்பெர்ம்ஸில் வந்து மோட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டிலிட்டி அதாவது அது வந்து மூமெண்ட் ஆகணும், அது வந்து குறைவாக இருக்கும். அது டெய்ல் சம்மந்தமான பிரச்சனைகள், அதுதான் வந்து அந்த டேர்ம். அது வந்து ஒரு 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 உயிரணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை, நடுவில் வந்து ஒரு ஒரு அமைப்பு அதாவது பாடின்னு சொல்லுவாங்க, கீழே பார்த்தீங்கன்னா டெய்லுன்னு இருக்கும். அந்த டெய்ல் வந்து கரெக்டான மூமெண்ட் இருக்கணும், அது வந்து நல்ல முறையில் இருக்கணும். இப்போ சில ஆண்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அந்த செமன் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டெய்ல் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான அமைப்பில் இருக்காது, அந்த டெய்ல் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான உரிய சிகிச்சை ஹோமியோபதியில் இருக்குமா? ஏன்னா அலோபதியில் இதுக்கான சிகிச்சைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி, டைரெக்டாக ஐயுஐ ஐவிஎஃப் இதை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஹோமியோபதியில் இதுக்கான உரிய சிகிச்சை நல்ல வரியாக இருக்குது. நீங்கள் ராஜபாளையம்னு சொன்னீங்க, ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் கணவரும் வந்து நேரடியாக மதுரை பிரான்ச்சில் வந்து பாருங்கள். எங்கள் பிரான்ச்சஸில் உரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லபடியாக சரி பண்ணலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கேரளால இருந்து பேசுறேன் மேடம். ஜெய் பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் டெல் மீ சார். சார் சார் சொல்லுங்க, சொல்லுங்க சார். சார் நைட்டு தூங்கும் போது நல்லா இருக்கு சார், யூரின் போது என்ன காரையில் சொல்லுங்க. நல்லா பழல நல்லா நார்மலாக யூரின் போகுது சார், காலையில் வந்து எல்லோ கலரில் வருது. ஜாண்டிஸ் எதனா இருக்கா? கண்ணில் எதனா மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்கா? உடல் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கா? ஜலம் ஜரம் வர மாதிரி இருக்கா? ஹலோ, டாக்டர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உடம்புல நல்லா பரவாயில்ல, ஆனா காலைல மாத்திரம் மஞ்சள் கலரா போகுது. அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கல, தண்ணி நிறைய குடிங்க, சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. உடல் பருமன் எந்த விதத்துல இவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை ஆண்களுக்கு கொடுக்கும்? பெண்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் வருமான, ஆண்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அமையுமா டாக்டர்? உடல் பருமன் அப்படின்றது இப்போ ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்றது இன்க்ளூட் பண்ணாச்சு. ஸோ முன்னாடிலாம் உடல் பருமன்னால வேற நோய்கள் வரும், அதனால இதாகுது. இப்போ உடல் பருமனே ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்றது சொல்றோம். ஓகே, இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். ஒரு நேர்பார் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் பிரவீன் மேடம். பிரவீன், எங்க இருந்து பேசுறீங்க? ஃபைதாபீத். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் வந்து இப்போ 22 சார். சரி. நான் வந்து இந்த சுய இன்பம் சொல்றாங்கல்ல சார், மாஸ்டர்பேஷன், அது வந்து என்னால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பண்ணியே ஆகிற மாதிரி இருக்கு சார், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை, அது வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் தான் சார், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான உரிய கவுன்சிலிங் மெடிசன்ஸ் மூலமா அதை வந்து சரி பண்ணலாம். இது வந்து பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 வாட்டிக்கு கூட போயிருது சார் ஒரு சில நேரத்தில். தவறு அது மாதிரி இருக்கக்கூடாது, அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மன ரீதியான சில விஷயங்கள் வந்து அதில் மாற்றணும், கவுன்சிலிங் கொடுத்து அதை வந்து சரி பண்ணலாம். ஓகே சார். உடல் பருமன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர், ஒன் ஆஃப் த காசஸ், ஏன் டாக்டர்? இப்போ ஏன்னா சிம்பிள்மா, உடல் பருமன் அதிகமா இருக்கு, ஃபேட் செல்ஸ் அதிகமாகுமா? ஃபேட் செல்ஸ் அதிகமாகச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் வந்து அதிகமாயிடும். ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் அதிகமாச்சுன்னா அதை டெஸ்டோஸ்டிரான் கண்டென்ட் வந்து கம்மி, அதாவது
பெண்ணுக்குரிய ஹார்மோன் அதிகமாயிடும், ஆணுக்குரிய ஹார்மோன் கம்மியாகும் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு. அப்போ நேச்சுரலாக தாம்பதிய உறவுல வரக்கூடிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இருக்காது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து குழந்தையின்மைக்கு அது காரணமாக அமையுது. ஸோ உடல் பருமன் கண்டிப்பாக நடக்கணும். ஓகே நடக்கணும். ஓகே ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? சந்தோஷ் குமார். சந்தோஷ் குமார். ஓகே டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ப்ளீஸ் டெல் மீ சார். சந்தோஷ் குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலி நான் இப்ப அப்ராட் போறதுக்காக நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து டிபிஹெச்ன்றது சொன்னாங்க சார். அதாவது விடிஆர்எல் டிபிஹெச் வந்து ரியாக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. ம், சிஃப்லிஸ் ரியாக்டிவாக இருக்கு. ம், சொல்லுங்கள் சார். ஸோ அது நம்ம ஹோமியோ இது கேரளா வந்து குணமாகுமா சார்? கண்டிப்பாக உரிய சிகிச்சை இருக்கு. இது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியானவங்க இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கமோ அந்த பிரான்ச்சில் போய் பாருங்கள். சரிங்களா? சரிங்க. ஓகே நன்றி உங்களை நினைப்புக்கு. இதே மாதிரி காலநிலை ஒரு பெரிய பிரச்சனை டாக்டர். காலநிலை குளிர், அதிகமாக குளிர் இருக்கிற இடங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு பிரச்சனையாக. அதிகமான வெயில் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் தப்பு, குளிர் இருக்கிறது வந்து தவறு கிடையாது. இது வந்து காரணமாக அமையாது. அதனால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஹீட் ப்ரொடக்ஷன், அதிகமாக ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதில் டயட் விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம குழந்தை ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை கிடைச்சாச்சு, செகண்ட் குழந்தை வந்து நம்ம லேடிஸுக்கு தான் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி சொல்லுவோமா, இல்லை மேல்ஸுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும்? இன்ஃபர்டிலிட்டின்றது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய. ஓகே, ஸோ செகண்ட் குழந்தை பிறக்கல அப்படின்னா அது பேர் வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, அது வந்து ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கும் ஏற்படும். ஓகே, ஒரு நேரை பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. அருள்குமாருங்க உன்னையும். ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கு. சரி. இப்போ வயிறு முதல் பாத்தீங்கன்னா இந்த அல்சர் ப்ராப்ளம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் ஆயிருக்குங்க. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அந்த ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ்ல ஓரளவுக்கு சரியாயிருச்சு, பட் அந்த சத வளர்ச்சி அப்படிங்கறது வந்து இருந்துட்டே இருக்கு. வலி இருக்கா சார்? வலி இல்லைங்க. எரிச்சல் எதுனா இருக்கா? எரிச்சல் எது இல்லை சார். ஆனால் சதையும் மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி இருந்துட்டு இருக்குங்க. அதே நேரம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஸ்டமக்ல இருக்குங்க. பிளட் எதுனா பாஸ் ஆகுதா? எப்படிங்க சார்? பிளட் எதுனா பாஸ் ஆகுதா சார்? இல்ல சார், பிளட் வந்து ஸ்டார்டிங்ல வந்ததுங்க. ஸ்டார்டிங்ல அது இப்ப எதுவும் பீரியடிக்கா ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ரொம்ப அதிகமான சதை வளர்ச்சி இருந்தா அது தவறு. ஸோ அதை வந்து அதுக்குரிய சிகிச்சை எடுக்கிறது நல்லது. கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ரெண்டும் தவிர்த்துக்கோங்க. ஹோமியோபதியில் இதுக்கான சிகிச்சை இருக்குது. கோயம்புத்தூரில் எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். எங்கள் பிரான்ச்சுக்கு உரிய சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பாங்க, நல்லபடியாக பார்த்துப்பாங்க, பயப்பட வேண்டாம். ஓகே நன்றி. உங்களை நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. மேடம் ஜெயக்குமார். ஜெயக்குமார் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? கிருஷ்ணகிரி. ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். கிருஷ்ணன் ஜெயக்குமார் சார். பாட்டு ஏஜ் ஆகுது. சொல்லுங்க. குழந்தைல சார், 10 இயர்ஸ் சார். கவுண்ட் 38 இருக்கு சார், ஐக்யூ 240 இருக்கு. அதுக்கு சரியான இது சார் அது? நீங்க சொன்னது ஒழுங்கா கேட்கல சார், திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார். கவுண்ட் 38 இருக்கு சார், மில்லி. கவுண்ட் 38 மில்லியன். ஓகே. 40 இருக்கு சார், அது ஓகேவா சார்? 38 அது நார்மல் போட்டுது சார். மார்ஃபாலஜி நார்மல். சரி பரவாயில்ல, பட் அந்த அளவுக்கு ஐடியல் அப்படின்னு சொல்ல முடியாது சார். இன்னும் மோட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, கல்யாணமே 10 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா இன்னும் குறைய தான் வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆக ஆக ஒன்ஸ் 35 கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டியே குறைஞ்சிரும்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா உரிய சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஹோமியோ கேர்ல இதுக்கான உரிய சிகிச்சை இருக்கு. சிகிச்சை மாத்திரம் இல்லாமல் உணவு முறை மாற்றங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும் போது
நல்லபடியாக இது வந்து சரியாகும், டைரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் இதற்கான சிஹெச்எம்எல் எப்படி டாக்டர் இருக்குது? நிறைய நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கைட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னாவே எங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்தவங்க கப்பிள்ஸ் வந்து நேரடியாக பேசியே சொல்லி இது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஏன் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது? சிம்பிள்மா, கேஸ் அனாலிசிஸ். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்குமே வந்து குழந்தையின்மை அப்படின்னா உடனே வந்து மருந்துகள் எழுதி அனுப்புறது கிடையாது. அது என்ன காரணங்கள், எதனால் அந்த மாதிரி அமையுது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதுக்குரிய சிகிச்சை டெஸ்ட் எடுவேன்மா, அந்த டெஸ்ட் எடுத்துட்டு உரிய சிகிச்சையை வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும் போது, ஏன்னா ப்ளஸ் ஹோமியோபதியில் இதுக்கான மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் மூலிமா இதை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் உணவு முறை மாற்றங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, ஆன்சைட்டியை குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் கரூர்ல மாவன் பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். எனக்கு சுகர் இருக்கு சார், தலை சுத்தலா இருக்கு மேடம். சுகர் இருக்கு, தலை சுத்தலா இருக்கு. சுகர் இருக்கு, தலை சுத்தல் இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சுகர் இருக்கு, கொஞ்சம் மருந்துகள் எல்லாம் போடாம இருக்கீங்களா? மருந்து சாப்பிட்டு சார், ஒன்றும் சரியில்லை. ஒரு மூணு மாசம் படுத்து படுத்துருக்க, ஏஜ் நடக்கிறேன், போறேன் அவ்வளோதான். மருந்து கரெக்டா எடுக்கணும் சார், மருந்து கரெக்டா எடுத்துட்டே வாங்க. ஹோமியோபதியில சுகருக்கான மருந்துகள் இருக்கு. என்னன்னா சில நேரத்தை தலை சுத்தல் ஏன் சுகர் நல்லா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளட் சுகர் லெவல்ஸ் ரொம்ப டிராப் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகும்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும், மயக்கம் வரும். அதே மாதிரி ரொம்ப அதிகமானாலும் இது மாதிரி ஆகும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் போதுமான அளவுக்கு கரெக்டான சிகிச்சை வந்து கொடுக்கல அப்படின்றது தான் இந்த சிம்டம் வந்து இண்டிகேட் பண்ணுது. கரெக்டான சிகிச்சை எடுங்க. ஹோமியோ கேரில் கரெக்டான சிகிச்சை உங்களுக்கு இருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி உங்களின் நல்லப்புக்கு. இப்போ நிறைய நோய்களுக்கு டாக்டர் சொல்லுவீங்க ப்ரிவென்ஷன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி குழந்தையின்மை இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஐடியல் லைஃப் ஸ்டைல்மா, ஒன்று எந்த விதமான ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அந்த கெமிக்கல் பேஸ்டு ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாமல் டெய்லி கொஞ்ச நேரம் நடக்கிறது, மெடிடேஷன், யோகாஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது, தூக்கம் சரியாக இருக்கிறது. அண்ட் குழந்தை அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஒரு வருடம் முன்னாடியே அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றிடணும். ஏன்னா இப்போது அநேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இது மாதிரி லைஃப் ஸ்டைல் இது மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தை அப்படின்னு பிளான் பண்ணாவே கொஞ்சம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அதுக்கான மாற்றங்கள் பண்ணிட்டோம்னா விந்தணுக்கள் குறைபாடு வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கலாம், பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தவிர்த்தலாம். ஸோ இது மாதிரி ஆகும்போது ஈஸியாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, நல்ல தகவல் கொடுத்துருக்கேன், நேர் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, மயிலாப்பூர்ல இருந்து நான் கலைவாணி பேசுறேன். கலைவாணிமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நான் மயிலாப்பூர்ல இருந்து கலைவாணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தை பிறந்து இந்த மாதிரி இறந்துருச்சு. சரிம்மா. பெரிய ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. சரிம்மா. இப்போ உடனே இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியுமா? 4 மாசம் ஆகுது இறந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் வெயிட் பண்ண ரொம்ப நல்லதுமா. ஒரு எத்தனை மாதம் சார்? ஒரு வருடம் கிட்ட வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடம்பை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு இது பண்ணி கொடுங்க. அண்ட் எதனால இது மாதிரி அபார்ஷன் ஆச்சு அதெல்லாம் பாருங்கள். எதனா வீடியோல் எதனா பாசிட்டிவாக இருக்கா, டார்ச் பேனல் டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கா அதெல்லாம் பாருங்கள். எதனால இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான உரிய சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அபார்ஷன் ஆகல சார். ஆ, குழந்தை பிறந்து ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, அது இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. ஓ, பிறந்த பிறகு இறந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 2-3 மாதங்களே நீங்க திருப்பி ட்ரை பண்ணலாமா? எந்த தவறும் கிடையாது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா சார்? ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். மன ரீதியா பாதிக்கப்படாதீங்க, ட்ரை பண்ணலாமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ ஹோமியோ கேரில் டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஏதாவது பத்தியம் அந்த மாதிரி ஏதாவது எடுக்க எதுவுமே கிடையாது. ஹோமியோபதி சிகிச்சை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு சிகிச்சை, இது ஜெர்மன் நாட்டு சிகிச்சை, எந்த விதமான பத்தியமோ சைடு எஃபெக்ட்ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் மருந்துகள் தான், மருந்துகள் மாத்திரம் கரெக்டாக எடுத்துகிட்டே வந்தால் போதும். ஓகே, இன்னொரு நேர் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் சரோஜினிங்க, திருப்பூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க சார். இப்போ நான் ஒரு 15 வயசுல இருந்தேன் சார். எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். சரிம்மா. ஹலோ, டிவி வால்யூம் குறைங்கம்மா. ஹலோ, டிவி சவுண்ட் குறைங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டேங்க, சாரி.
நீங்க டிவி வால்யூம் குறைக்கலன்னா நீங்க பேசுறதும் எங்களுக்கு கேட்காது, நாங்க சொல்ற தகவலும் உங்களுக்கு கேட்காது. டிவி வால்யூம் குறைச்சிட்டு முயற்சி பண்ணுங்க. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க, இன்னொரு நேர் கூட நம்ம பாத்துலாம். வணக்கம். ஓகே, நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், பத்தியம் எதுவுமே கிடையாதுன்னு. முக்கியமா இப்ப ஆண்களுக்கு நான் கேக்குறேன், அந்த ட்ரக்ஸ் சாப்பிடுறது, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, இதெல்லாம் நிச்சயமா அவாய்ட் பண்ணும் இல்லையா நம்ம ட்ரீட்மெண்ட் நேரம். அதை பத்தி முக்கியமா சொல்லுங்க. அது நோயா அமையும் போது அந்த நோயை தவிர்க்கதான் செய்யணும். ஆமாமா, இல்ல ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது அது சரியா பின்பற்ற மாட்டாங்க. ஒரு 6 மாசம் 7 மாசம் பண்ணணும், ஏன்னா அதுதான் நோய், அந்த நோயை விட்டுதான் ஆகணும். ஓகே, இன்னொரு நேர் பாத்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க. ஓகே, நீங்க டிவி வால்யூம் குறைக்காட்டி நிச்சயமா லைன் கிடைச்சாலும் நீங்க அதை சரியான முறையில பயன்படுத்திக்க முடியாது. ஓகே டாக்டர், பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஹோமியோ கேரை பொறுத்த வரைக்கும் சென்னையில 3 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து அம்பஞ்சிக்கரை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சி8 நகர், அதாவது டி நகர். மூணாவது வந்து தாம்பரம். மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பிரான்ச் இருக்கு, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்கு. மதுரையில் அண்ணநகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. கோயம்புத்தூரில் கிராஸ்கட் ரோடில் இருக்குது. இது இல்லாமல் கூடிய விரைவில் நாங்கள் இன்னும் சில நகரங்கள்லையும் திறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கமோ அந்த பிரான்ச்சஸில் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம நேரிலே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் குழந்தைகள் இல்லைன்னு வர்றாங்க. நம்ம ஹோமியோ கேருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்தாங்கன்னா சீக்கிரம் நம்ம அதுக்கான ரிசல்ட் கொடுக்கலாமா, இல்லை 10 வருஷம் கழிச்சா கூட நம்ம எந்த ஸ்டேஜில் வந்தாலும் அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து டாக்டர்ஸ்க்கு இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் நாங்கள் ஹோமியோ கேரில் இதை வந்து கரெக்டாக பார்த்துப்போம். எதுக்காக நான் கேட்குறேன்னா வந்தோடனே கேட்குற போது கேள்வி இது எவ்வளோ நாள் ஆகும்ங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அதுதான் நாங்கள் மாற்றுவோம். அந்த இதுதான் மாற்றணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எது நார்மல், ஏன்னா வெளியில் இருக்க மருத்துவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு மருந்துகள், அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சா டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்குது, எல்லாம் பிரச்சனை இருக்குது. செயற்கை முறைன்ற போது ஒரு மாதத்தில் ரிசல்ட் பார்த்துடலாம். இது வந்து உரிய சிகிச்சை கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பொருள் செலவு, மனச்செலவு, இன்னும் கூட நிறைய மால் ப்ராக்டிசஸும் அதில் நிறைய இருக்குது. ஹோமியோபதியில் இதெல்லாம் இல்லாமல் சரி பண்ணும் போது உரி என்ன பிரச்சனையோ அதை வந்து சரி பண்ணுறோம். ஸோ இட் டேக்ஸ் டைம், கண்டிப்பாக அந்த டைம்ன்றது ஒரு ஒருத்தங்களுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குறைபாடு தான் இருக்குது, 2-3 மாதங்கள்லேயே சரியாக வாய்ப்பு இருக்குது. நிறைய குறைபாடு இருக்குது, கொஞ்சம் வருடங்கள் பிடிக்கும். ஓகே, இன்னொன்று பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தயவு செய்து டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சுப்பிரமணியம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஆமா, நீர் போயில கல் இருக்கு சார், நீர் போயில கட்டிங்கிறாங்க. பிசிஓடின்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க. நீர் போயில கட்டி இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ண நீர் போய வெளியே எடுக்கணுங்கிறாங்க. இல்ல, அவசியம் இல்ல சார். அது வந்து ஹார்மோன் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஹோமியோபதியில அதை வந்து சரி பண்ணிடலாம். நீங்க நேரடியா பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு எங்க பிரான்ச்சுக்கு வந்து பாருங்க. ஓகே ஓகே, நன்றி. உங்களை நினைப்புக்கு இப்போ ஆண் பெண் இருவருக்குமே இந்த குழந்தையின் மேல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க டாக்டர். இப்போ உங்களுடைய கிளினிக் நாங்கள் வரோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் ஒன்றா ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, இல்லை வேறு வேறையா ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா டாக்டர்? இல்லை, ரெண்டு பேருக்குமே ஒட்டுக்காக தான். ஓகே, இதை நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சுனிதா. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? போரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு சார். ஆனா ஒரு டியூப் வந்து நல்லா இருக்கு, ஒரு டியூப் இதா இருக்கு சார். ஆனா குழந்தை நிக்க மாட்டாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாமா, இன்ஃபெக்ஷன்ஸ்னால சில பேருக்கு வந்து இந்த டியூப்ன்றது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை சரி பண்ணலாம். நீங்க எங்க பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு பெண் மருத்துவர்கள் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பா சரியாகும். எந்த இடத்துல இருக்கு சார்? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? போரூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் பிரான்ச் பக்கம், இல்லைனா வந்து அமஞ்சிக்கரை பிரான்ச் பக்கம். இந்த ரெண்டு பிரான்ச், எந்த பிரான்ச் வேணுமோ நீங்க வந்து பாக்கலாம்மா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. தைராய்டினால நிச்சயமா ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வருமா டாக்டர்? தைராய்டினால ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வருமா இல்லையான்றது உறுதியா நம்ம சொல்ல முடியாது. பெண்களுக்கு நிறைய பாதிப்பு அது கொடுக்கும். ஓகே, பெண்களுக்கு இருந்தால் நிச்சயமா ஆண்களுக்கும் அது குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலே நம்ம கருத முடியும். ஏன்னா சில வேளை அவங்க வந்து எல்லா கவுண்டும் சரியா இருந்தா கூட பெண்களுக்கு தான் பிரச்சனைன்னு எடுத்துப்பீங்களா டாக்டர்?
இல்லம்மா, இப்போ தைராய்டு தானே நீங்க கேட்டீங்க. ஸோ தைராய்டு குறைபாடு அப்படின்றது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு காரணிக்கமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெண்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படின்றது போதுமான அளவுக்கு இல்லாமல் போகும், இல்லைன்னா தரம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா குழந்தையின்மைக்கு அது ஒரு அடித்தளமாக அமையுது. இல்லைனா அந்த குழந்தை உருவாகிட்ட பிறகு சப்போஸ் ஃபர்டிலிட்டி ஆகிடும், ஆனால் டக்குன்னு வெரி ஃபியூ ஏர்லி ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லேயே அபார்ஷன், ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய அமையுது. ஸோ தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக உரிய சிகிச்சை எடுத்து அதுக்கான உரிய மருத்துவம் எடுத்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இவங்க ஆண்கள் ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமாங்கிறதுக்காக தான் கேட்டிருந்தேன். குழந்தையின்மைக்கா ஸ்பெஷல் டெஸ்ட்னும் தேவையில்லை இல்லையா? தைராய்டு இருந்தாலோ டயபெட்டிக் இருந்தாலோ அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்க தான் செய்யணும். தைராய்டோ ஹார்மோன்ஸோ எல்லாம் பார்க்க தான் செய்யணும். ஓகே டாக்டர், இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றிம்மா. என்ன நேர்களை நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்துருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி தொடர்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்ற அதுவரை நன்றி, வணக்கம்.